இமேஜினே பண்ணி பார்க்க முடியல அண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ அப் டு தி லெவல் தோசை சாப்பிட்டதுக்கு அப்படியே ஆமா நீ என்ன தோசை சாப்பிடுவீங்க ஜீ தோசை சங்கீத மேகம் மைக் மாங்க வந்துருச்சு லிசனிங் ஆமா விடைகள் வாசிப்பது அந்த தோசைஸுக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க டெய்லி பேசிஸ்ல வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்சலா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பிளைன் தோசை பிளைன் தோசையா நாம இருக்கிறது சென்னை மாம்பழத்துல சென்னை மாம்பழம்னு சொன்னாலே அயோத்தியா மண்டபம் தான் எல்லாருக்கும் தெரிய வரும் பட் அயோத்தியா மண்டபத்தோட ஒரு ஸ்ட்ரீட் பேரலலா வந்தீங்கன்னா இங்க தோசை மாமா இருக்காரு தோசை மாமா இந்த இடத்துல 25 வருஷமா தோசை செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அவரோட பாப்புலாரிட்டி இப்போ வேற லெவலில் இருக்கு இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வெரைட்டி ஆஃப் தோசைஸ் இருக்குது அந்த தோசைஸுக்கெலாம் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க டெய்லி பேசிஸில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க பார்சலாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த கடையோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கிளீன்லினஸ் இந்த ட்ரஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணியிருக்காரு கஸ்டமர்ஸ்கிட்ட ஸோ அதனால் எல்லோரும் விரும்பி வந்து சாப்பிட்றாங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க ப்ளஸ் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரேட் எல்லா தோசைக்கும் ஃப்ளாட்டான 40 ருபீஸ் ரேட்டில் கொடுக்குறாரு விச் இஸ் த பெஸ்ட் திங் அண்ட் அவரோட தோசை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோட இது ஸோ தட்ஸ் அபவுட் இட் என் பேர் மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து யூடியூப்பில் ரெஃபர் பண்ணியிருந்தோம் அண்ட் பீப்புளும் சொன்னாங்க இங்கே வந்து இட்ஸ் வெரி டேஸ்டி ஸோ அதான் ஸோ வி ஜஸ்ட் கேம் டு ட்ரை பண்ண வந்து அது சேம் தான் நானும் யூடியூப்பில் பார்த்தோம் சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொன்னாங்க டின்னர் மாதிரி நல்லா பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மேற்கு மாம்பழத்தில் இருக்கோம் மேற்கு மாம்பழம்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது போலி வடை சுண்டல் அயோத்தியா மண்டபம் கல்யாண மண்டபங்கள் கோயில்கள் சில ஆத்தன்டிக்கான விஷயம் விஷமாமல்கள் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா விவேகானந்தபுரம் முதல் தெருவில் தான் நம்ம இப்போ இருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த க்யூ எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு இல்லை ரேஷன் கடைக்கு இல்லை மற்றபடி எந்த ஒரு கவர்மெண்ட் விஷயத்துக்காகவும் இல்லை ஆதார் கார்டை இணைக்கிறதுக்கு இல்லை இவங்க நிற்கிறது எல்லாமே தோசை சாப்பிட்றதுக்கு தான் ஆக்சுவலாக 25 விதமான தோசை வச்சுருக்காங்க ஒரு மாதத்தில் 30 நாள் அதை 4 நாள் சண்டே விட்டுருங்க லீவு மிச்சம் இருக்கிறது 24 நாள் அந்த 24 நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட்டான தோசை வேணுமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வெரைட்டியான தோசை இருக்குது நம்ம கடைக்குள்ள போகிறோம் மக்களோட ரிவ்யூஸ் நிறைய கேட்க போகிறோம் நீங்களும் பார்க்க போகிறீங்க இந்த லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் கீழே கொடுக்குறோம் பாருங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் This is the first time I'm coming here, so it's like completely mesmerizing. இங்க நிறைய வெரைட்டிஸ் வேற இருக்கு அண்ட் ஹீஸ் அ ஒன்லி கை ஒரே ஆள் தான் இருக்காரு அவரே சர்வ் பண்றாரு அவரே குக் பண்றாரு ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப லைக் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல அண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ அப் டு த லெவல் ஸோ லைக் எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக செக்லிஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை திஸ் Thank you. My father name is Sridhar Rajan. My mom name is Preeti Kumar. Okay. Where are you from? Dosa saapta dikke. Abhiya? Mama. Ninga enna dosa saapta dikke? Ghee dosa. Ghee dosa? Ghee dosa matta da pidikuma? Edhan dosa saapta dikke? Onna? ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டா தானே நீங்க சமுதாயத்தோட தூண் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல ஆமா அப்ப ஒண்ணு கொடுக்க ஒண்ணு மட்டும் தான் கொடுப்பாங்க ரெண்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க டாடி கிட்ட கண்டிப்பா கொடுப்பாங்க நீ கேட்க மாட்ட ஓகே எங்க மேம் பேர் சொல்லுவா சொல்லுமா வித்யா மெர்சி உன் ஸ்கூல் நேம் சொல்லவே இல்ல ஸ்ரீ சைதன்யஸ் டெக்னா ஸ்கூல் ஓ சைதன்யாவா சூப்பர் ஓகே தேங்க் யூ யூ ஆர் வெல்கம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க தோசை சாப்பிட உங்களுக்கு என்ன தோசை ரொம்ப பிடிக்கும் ப்ளைன் தோசை ப்ளைன் தோசையா யாரு பிரச்சனையே இல்லை ப்ளைன் தோசை ஓகே தேங்க்யூ சத்தியமா எங்களுக்கு சாப்பிட்றத விட
அவரோட ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு தனி ஒரு ஆள், அவரே சட்னி சாம்பார் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாரு, தோசை ப்ரொவைட் பண்ணுறாரு. ஆர்டராக லைனில் வராங்க, ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு, என்ன வெரைட்டியாக தோசை வேணும்னு கேட்குறாரு. சரி ஓகே, அவங்ககிட்ட காசு வாங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வர சொல்லிடுறாரு. ஸோ வெயிட் பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறது அவங்க வெயிட் பண்ணுற டைமில் வந்து அவங்களுக்கு முன்னாடி சில பேர் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு பார்சல், அவரே பார்சல் பண்ணுறாரு. திருப்பி வேறு லெவலுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது, கேரி பேக் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுவும் உங்களுக்கு பார்சல் அப்படி வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு போங்க, வெசல்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் அவர் தருவார். நீங்கள் வெறுமனையாக போனீங்கன்னா நீங்கள் பார்சல் வாங்க முடியாது. அண்ட் யூ ஹேவ் டு பி வெயிட், நீங்கள் வந்து மினிமம் க்யூவில் வந்து ஒரு 10-15 minutes நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு தரமான தோசை கிடைக்கும். அந்த அவரோட அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காருங்க, நீங்கள் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட பார்க்க முடியாது, ரொம்ப சூப்பராக வச்சுருக்காரு. போறேன் ஜவரிசி மாவு அது ஜவரிசி செட் தோசைக்கு என்னென்ன சார் ஜவரிசி பச்சரிசி உளுந்து. என் பேர் சுரேஷ். வெரைட்டி ஆஃப் இந்த கடையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க யூடியூப்லேருந்து தான் வரோம் ஃபஸ்ட் டைம். ஸோ இனிமேல் தான் டேஸ்ட் பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டி எல்லா தோசையும் ஒரே வேலைதான், ஏற்ற இறக்கங்கள் எதுவும் கிடையாது. வித்தவுட் ஆனியன் ஃபுட்டுங்க, எதுலேயுமே வெங்காயம் சேர்க்கறது இல்லைங்க. சட்னி சாம்பார் வடகறி மசாலா எதுலேயுமே வெங்காயம் சேர்க்கறது இல்லை. பூண்டு தோசை ஒன்று போடுறேன், அதில் மட்டும்தான் பூண்டு வெங்காயம் எல்லாம் மிக்சடு, மற்ற எதுலேயுமே ஆனியன் கிடையாது.